ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் அவல் பயன்படுத்தி ஷார்ஜா ஷேக் எப்படி செய்கிறதுனாங்க இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். நம்ம நிறைய பேர் கடையில் ஷார்ஜா குடிச்சிருப்போம், நிறைய பேரோட ஒரு ஃபேவரைட்டான மில்க் ஷேக்காக கூட இருக்குங்க. ஆனால் இன்றைக்கி நான் அவல் பயன்படுத்தி இது செஞ்சுருக்கேன், ரொம்பவே ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருக்கும். மார்னிங் சாப்பிட்ட அப்புறமா உங்களுக்கு லஞ்ச் வரைக்குமே பசி இல்லாமல் இருக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த அவல் ஷார்ஜாவை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். இப்போ இது எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இந்த ஷார்ஜா ஷேக் செய்கிறதுக்காக அரைக்கப் அளவுக்கு அவல் எடுத்துருக்கேங்க. இது கூடவே ஒரு கால் கப் அளவுக்கு நிலக்கடலை எடுத்துக்கோங்க. நம்ம ஃபஸ்ட்டு அவலை நல்லா வறுத்து எடுத்துக்கணும். நம்ம அவலை கையில் வச்சு பொடிச்சு பார்த்தோம்னா அதை நல்லா பவுடர் மாதிரி ஆகணும், அந்த அளவுக்கு இதை வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ அவல் வறுத்தாச்சு. இப்போ இதே பேன்லேயே நான் வந்து ஒரு கால் கப் அளவுக்கு நிலக்கடலை எடுத்து வச்சுருந்தோம்ல, அதை வறுத்துக்க போகிறேன். கடலையை ரொம்ப நேரம் வறுத்துக்க வேண்டாம், ஒரு 2-3 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வறுத்துக்கோங்க. இந்த ஷார்ஜா ஷேக் செய்கிறதுக்காக 1/4 லிட்டர் அளவு பால் நல்லா ஃப்ரீசரில் வச்சு திக்காக எடுத்திருக்கேன். இதை நம்ம ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துடலாம். இது கூடவே நம்ம வறுத்து வச்சுருந்தோம்ல அந்த அவலில் பாதி மட்டும் சேர்த்துக்கோங்க, ஃபுல்லாக சேர்க்க வேண்டாம். அது போலவே நம்ம கடலை எடுத்து வச்சுருந்தோம்ல அதுலேயும் கொஞ்சம் மட்டும் இதில் சேர்த்துக்கோங்க. உங்களோட தேவைக்கேற்ப கடலை எவ்வளோ வேணாலுமே சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடால ஹார்லிக்ஸ் சேர்க்குறேங்க, நம்ம சின்ன பேக்கெட் கிடைக்கும்ல அதில் 1 பேக்கெட் ஃபுல்லாக சேர்க்குறேன். இதில் இது ஸ்பூன் கணக்கில் பார்த்தீங்கன்னா 1 டேபிள்ஸ்பூன் இருக்கும். உங்கள் இனிப்புக்கு ஏற்ற மாதிரி சுகர் சேர்த்துக்கோங்க. இது சுகர் சேர்க்காம கூட பண்ணலாம். நம்ம ஹார்லிக்ஸ் சேர்த்துருக்குறோம், கூடவே இனிப்புக்கு வாழைப்பழம் சேர்க்குறோம். நான் இன்னைக்கு பாதி சிவப்பு வாழைப்பழம் தாங்க சேர்க்குறேன், நீங்கள் எந்த பழம் வேணாலுமே சேர்த்துக்கலாம். இனிமே இதை நல்லா அரைச்சி எடுத்துட்டு வந்துருங்கங்க. நம்ம சேர்த்துருக்கிற கடலை அவல் எல்லாமே நல்லா அரைப்படணும். இப்போ ரெடியாக இருக்கு. இனிமே இதை நம்ம வந்து ஒரு கிளாஸ்க்கு மாற்றணும். ஃபஸ்ட்டு இதில் கொஞ்சம் அவல் போட்டுக்கோங்க, கூடவே கொஞ்சம் வறுத்த நிலக்கடலை போடுறேங்க. இனிமே இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த மில்க் ஷேக்கை ஊற்றிடலாம். இதை இப்படியே நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். இதுக்கு மேலே நான் கொஞ்சம் ஹார்லிக்ஸ் போடுறேன், ஜஸ்ட் ப்ரெசன்டேஷனுக்காக தான் கொஞ்சம் அவல் வைக்கிறேங்க. ஃபைனலாக கொஞ்சம் கடலை மேலே வைக்கிறேன். அவ்வளோதாங்க, நம்மளோட அவல் ஷார்ஜா சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்துன்னா நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிங்கன்னா நம்மளோட ஃபேஸ்புக் பேஜில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் ஃபோட்டோவை. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியில் உங்களை மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.